வெல்கம் பேக் டு அபுரா மீடியா. மை செல்ஃப் பிரவீன் ராமமூர்த்தி, டூயிங் தேர்ட் இயர் MBBS அட் தவோ மெடிக்கல் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன், தவோ சிட்டி, பிலிப்பைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் நான். அதையும் தாண்டி ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்து எல்லாரையும் பேசலாம் நினைக்கிறேன் இந்த டாபிக். ரீசெண்டாக இந்தியாவில் கொல்கத்தாவில் RG கர் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஜூனியர் டாக்டர் வந்து செக்ஸுவலி அசால்ட் ஆர் ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஸ்டோரிஸ் ரீல்ஸ் அதுக்கப்புறம் நிறையா சோசியல் மீடியாஸில் வந்து இந்த நியூஸை பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இதை பற்றி ஒரு ப்ரீஃபாக நான் பேசணும்னா, இந்த இதை என்ன நடந்ததுன்னா, இந்தியாவில் கொல்கத்தாவில், அதாவது வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற கொல்கத்தாவில் RG கர்ன்னு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரைடே மார்னிங் ஒரு ஃபீமேல் ஜூனியர் டாக்டர் வந்து ஆஃப் நேக்டாக நெக்கில் வந்து ஃப்ராக்சர்ட் ஆகி, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து இன்ஜுரி, ப்ளீடிங் இன்ஜுரி, பாடி பார்ட்ஸ்லேயே இன்ஜுரி ஆகி செக்ஸுவலி அசால்ட் பண்ணி மர்டர் பண்ணாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இதில் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு நபர் அங்கே வந்து அவங்க கிட்ட போயிருக்காரு, அந்த ரூமில் போயிருக்காரு. ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணார், அவங்கள அரெஸ்ட் பண்ணி இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அசல்ட் பண்ண, அவங்க வந்து மர்டர், அவங்கள ஃபோன் பண்ண இடம், அவங்கள பார்த்த இடம் என்னென்னா செமினார் ஹால், அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு செமினார் ஹாலில் தான் அவங்க வந்து ஆஃப் நக்டா மர்டர் ஆகியிருக்காங்க, இது ஆகியிருக்காங்க. இதில் அந்த டாக்டரோட அப்பா கிட்ட கேட்கும்போது, என்னோட பொண்ணு அந்த இறந்து போன ஒரு நாளுக்கு முன்னாடி என்கிட்ட நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க எந்த ஒரு டிப்ரெஷன்லேயும் இல்லை, நார்மல் ஆஸ்பிஷலாக எப்படி பேசினாங்களோ அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க, பேசினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கண்டெண்ட்டை நான் எதற்காக எடுத்து பேசணும், இது வந்து எதுக்காக நீ எடுத்து பேசுறன்னு கேட்டால், ஆஸ் அ சிட்டிசன் நார்மலாக வந்து எல்லாருக்கும் பேச ரைட்ஸ் இருக்குது. ஒரு மெடிக்கல், ஒரு இந்தியாவில் ஒரு மெடிக்கல் டாக்டர், நிறையா உயிரை வந்து காப்பாற்றுற ஒரு மெடிக்கல் டாக்டருக்கே வந்து ஒரு சேஃப்டி இல்லாத போது, அவங்க நைட்டு ஷிஃப்டில் இருந்திருக்காங்க, நைட்காக நைட் ஷிஃப்டில் வந்து அந்த ஜென்ரல் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கை தான் அவங்க காப்பாற்றுற ஒரு டியூட்டியில் இருந்திருக்காங்க. அந்த டியூட்டியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கே வந்து ஒரு சேஃப்டி இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி டே பை நம்ம லைஃப்பில் வந்து டே பை டே வந்து இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது, நான் எல்லாமே வந்து ஒரு கேஷுவல்ட்டியாக நம்ம எடுத்துகிட்டு போயிடல மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து இதிலேருந்து நான் வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு 100 பேர் இல்லாத 50-60 பேர் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்த நியூஸ் வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரிலாம் சேஃப்டினஸ் இல்லைன்னு தெரிய வரணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இதுக்கு மேலே நடக்கக்கூடாது, டே பை டே இதுக்கு மாதிரி நடக்காத அளவுக்கு கவர்மெண்ட்ஸ் வந்து நல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்புறம் பனிஷ்மெண்ட்டை வந்து சிவியர் ஆகணும். இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் அசால்ட்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டாலே வந்து ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் அவங்க வந்து அவங்க தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஹேங்கிங் அப்பு அல்லது சிவியரான நன்னனை அந்த அளவுக்கு ஷூட் பண்ணுறது கூட, அந்த மாதிரி ஷூட்டிங் அப், அந்த மாதிரி ஒரு கன் ஷூட்டர், அந்த மாதிரி ஒரு சிவியரான பனிஷ்மெண்ட் தரணும், தந்தாதான் நெக்ஸ்ட் வாட்டி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட என்னோட முக்கியமான ஒரு எய்மாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் என்னோட இது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.